அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. பிஸ்மில்லாஹி தஆலா ஷானுஹு லா வஸீலத இல்லா அந்த யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைக வஆலா ஆலிக வஸஹாபிக அபதா நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ومن يطع الله ورسوله فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أطلب الحوائج من رحمة أمتي أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எமக்கு ரஹமத்தாக தந்து எமக்கு அருள் பாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு புகழ் உண்டாவதாக வேண்டி செலவாத்தனும் கருணையும் செலாமினும் ஈரற்றமும் அருமை நாயகம் உயிருக்குயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மீதும் அதனைத் தொடர்ந்து குலஃபாவு ராஷிதீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஏனைய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இறைநேசர்கள் கோலையும் போற்றும் குருநாதர் வாஃபுலால முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லா சுரல் அசீஸ் ஆண்டகை அன்னர்கள் மீதும் எஜமான் குத்புல் அக்தாப் ஃபர்துல் அஹபாப் அஸ் சையத் அப்துல் காதிர் நாகூரி ஷாவுல் ஹமீதி கத்தசல்லா சுரல் அசீஸ் ஆண்டகை அவர்கள் மீதும் எம்மவர்கள் மீதும் அல்லாஹக்கு சுபஹானஹு தஆலாவுடைய செலவாத்தனும் கருணையும் செலாம் எனும் ஈரற்றமும் என்றென்று நிலவுட்டுமாக வேண்டியதுக்கு பின்னால் நாங்கள் சதிக்கிரத்தில் அவுலியா தன்சீலு ரஹ்மா எங்கு அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி நினைவு கூறப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகின்றது என்று மகான் ஜுனைதில் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் புனிதமான அருள் இறங்கக்கூடிய ஒரு இல்லத்திலே அதுவும் அவுலியாக்கள் தரிசனமாக கூடிய இடம் அவுலியாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் மகத்துவம் மிக்க ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அந்த மகான் அவர்களை கண்ணியப்படுத்தி அந்த மகானுக்காக வேண்டி மனாக்கிபி மஜ்லிஸ் ஓதப்பட்டு அந்த மகானுடைய மேன்மையின் சிறப்பையும் இங்கு ஆலிம்களால் உரையாற்றப்படுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் அந்த மகானுடைய பொருட்டினால் கிருபை செய்வானாகன வேண்டி அந்த மகான் எஜமான் ஷாவுல் ஹமீத் பாதுஷா அப்துல் காதிரி நாகூரி கத்தசல்லா சுரல் அசீஸ் ஆண்டை அவர்கள் ஆவார்கள். அந்த மகானுடைய இடத்திலிருந்து கொண்டு நாங்கள் முதலாவதாக விளங்க வேண்டிய விஷயம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே வமை யுத்தி அல்லாஹ வர்ரசூல மஅல்லதீன நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு இன்னும் சொல்கிறான் மஅல்லதீன இன்னும் சிலருடன் நீங்கள் அந்த சில அடியார்களுக்கும் வழிபடுங்கள் அன்அமல்லாஹு அலைஹிம் எந்த அடியார்கள் மீது அல்லாஹ் நியமத்தி செய்தானோ மின நபியீன அந்த அடியார்கள் நபிமார்கள் வசத்தியக்கையினே
சித்தீக்கீங்கள் உண்மையாளர்கள், வஷுஹதாயி ஷஹீதுகள், வஸ்ஸாலிஹீன் சாலிஹான நல்லடியார்களுடனும் நீங்கள் அவர்களுக்கும் வழிபடுங்கள். அப்படி நீங்கள் வழிபட்டால் வஹுசுனே உலாயிக ரஃபிகா, இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு தோழமையாக நண்பர்களாக இந்த அவுலியாக்களை தருவான். இன்றைக்கு நபிமார்கள் கிடையாது, நாங்கள் வழிபடுவதற்கு நபிமார்கள் கிடையாது, சித்தீகங்கள் கிடையாது, அவர்கள் மரணித்து விட்டார்கள், எமது கண்களை விட்டு மறைந்து விட்டார்கள். வஷுஹதாயி ஷஹீதுகளும் கிடையாது, வஸ்ஸாலிஹீன் சாலிஹீன்கள் இருக்கின்றார்கள். சாலிஹீன் என்று சொன்னால் அவர்கள் மரணித்தும் இருக்கக்கூடிய சாலிஹீன்கள். உதாரணமாக எஜமான் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம், எமது கண்ணை விட்டு மறைந்து வாழக்கூடிய மகான், உயிரோடும் சாலிஹீன்கள் இருக்கின்றார்கள். உயிரோடனும் அந்த சாலிஹீன்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் பலிபடணும். வலா தஹ்சபன்னல்லதீன குதியூலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஹும் இன்த ரப்பிஹிம் ருஸ்கூன். நீங்க யுத்தத்தில் மரணித்தவர்களை, யுத்தம் இரண்டு வகை, ரஜனா மினல் ஜிகாதில் அஸ்வர் இல் ஜிகாதில் அக்பர். சஹாபாக்கள் சொன்னார்கள், வாலேந்து யுத்தம் செய்கிற யுத்தம் சிறிய யுத்தம், அந்த யுத்தத்திலேந்து பெரிய யுத்தத்துக்கு போக போகிறோம். நப்சுடன் யுத்தம் செய்வது இரண்டு வகையான சுஹதாக்கள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் நப்சுடனும் காஃபிர்களுடனும் யுத்தம் செய்தவர்கள். இந்த ஷஹீதுகள், இவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று என்ன வேண்டாம், மனசார கூட மரணித்தவர்கள் என்று எண்ணாதீங்க. வலா தகூலு லிமை யுக்துலு ஃபீ ஸபீலில்லாஹ் அம்வாத். நீங்க சொல்லவும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய பாதையில பட்டுண்டு ஷஹீதானவர்களை நீங்க மரணித்தவர் என்று சொல்லவும் வேண்டாம். முதலாவது விஷயம், சாலிகங்கள் மறைந்தும் பாடுகிறார்கள், உயிரோடும் இருக்கிறார்கள். அவுலியாக்கள் மறைந்தும் இருக்கின்றார்கள், ஒன்று. இரண்டாவது, இந்த அவுலியாக்கள் மறைந்தவர்களை மனசால கூட நீங்க மரணித்தவர் என்று சொல்ல வேண்டாம், என்னவும் வேண்டாம், உங்களுடைய நாவினால் கூட மரணித்தவர்கள் சொல்லவும் வேண்டாம். எவ்வளவு பெரிய பாரதூரமான அபாண்டமான ஒரு விடயம் அல்லாஹ் எமக்கு வலியுறுத்துகிறான். அப்ப முதலாவது கூட்டம் எமது கண்ணை விட்டு வாழக்கூடிய அவுலியாக்கள். இரண்டாவது அவுலியாக்கள் உலகத்திலே வாழ்றாங்க, அவர்கள் இறைநேசர் என்றும் ஷேகுமார்கள் என்றும் அவர்கள் அறியப்பட்டு மக்களால் வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூத்து கபுல அன் தமூத்து, நீங்கள் மரணிக்கும் முன் மரணித்து விடுங்கள். உலகத்தில மௌத்தாவும் முன் மௌத்தாயின, ஒரு மரணித்த மனிதரை பார்க்க வேண்டும் என்றால் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்க பாருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சாலிஹீன்களும் இருக்கிறார்கள், இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, தான் யார் என்று காட்டிக்கொள்ளாமல் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றலாகவும் இருப்பார், ஷேகாகவும் இருப்பார், அவுலியாவாகவும் இருப்பார். தன்னை மறைத்து கொண்டு வாழக்கூடிய மூன்றாவது நபர்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ முதலாவது விடயம்,
இந்த அவுலியாக்கள் ஹதீஸுல் குதுஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதானி வலியன் ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர்ப், யார் ஒருவர் என்னுடைய இறைநேசர்களை அவுலியாக்களை கேலி பரிகாசம் செய்கிறார்களோ, யார் அவர்களை நோகடிக்கின்றார்களோ, யார் அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் பில் ஹர்ப் அவர்களுடன் நான் யுத்தம் செய்வேன், நோவினை கொடுப்பேன், சோதனைகளை கொடுப்பேன், கஷ்டங்களை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அவுலியாக்களும் இருக்கிறார்கள். அலா இன்ன அவுலியா, அவுலியாக்கள் என்பவர்கள் லா யமூதூன, மரணிப்பது கிடையாது, பல் எந்த கீரூன இலா மினல் தாரி இலா தாரி, ஒரு வீட்டுக்கு இருந்து துன்யாவில் இருந்து ஆகிரா இன்னொரு வீட்டுக்கு அவங்க செல்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸூஃபியது லா யமூதூன, சூஃபியாக்கள் மரணிப்பது கிடையாது. லாக்கின் கத் காபு அன் அப்சாரில் கல்கி, படைப்பினங்களில் மனிதர்களுடைய கண்களை விட்டு மறைந்து அலைகும் இஸ்மல் மௌத்தி, மௌத்து என்ற பட்டம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துனியாவை விட்டும் அவர்கள் மறைந்து செல்கிறார்கள், மரணிக்க மாட்டார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிக்கிறார்கள். இதெல்லாம் சஹிஹான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். அவுலியாக்கள் என்று சொல்லும் பொழுது குவளையும் போற்றும் குருநாதர் வௌசுல் ஆலம் சையது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது. அவங்கள வீட்டுக்கு ஒரு மனிதர் திருடுவதற்காக வேண்டி, களவு எடுப்பதற்காக வேண்டி இரவு நேரத்தில் ஒரு மனிதர் வாரான், வந்து அங்கும் இங்கும் வீட்டை சுற்றி பார்க்கிறார், எந்த பொருளுமோ அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த மனிதர் ரொம்ப கவலைப்பட்டு வீட்டை விட்டு செல்ல போகிறான். ஆனா வௌசுலால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சுர்ரல் அசீஸ் அவங்க வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கஷ்பு கண்ணால், தனது அகமிய கண்ணால் பார்க்கிறாங்க. பார்த்து அந்த மனிதனுடைய தோலை பிடித்து அந்த மனிதன் நடுநடுங்கி போகிவிட்டான். மனிதனே பயப்பட வேண்டாம், நீங்க பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? ஷாமுல ஒரு குத்துபு உள்ளார், ஒரு இளைநேசர் குத்துபு பதவியை அடைந்த ஒரு மனிதர் உள்ளார். அவர் வஃபாத்தாக போகிறார் நாளைக்கு. அந்த குத்துபு பதவிக்கு உங்களை நான் நியமிக்க போகிறேன். சுபஹானல்லாஹ். திருடன் வந்த திருடனை மாற்றி ஒரு குத்துபாக நியமித்தார்கள் வௌசுலால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுதான் அவுலியாக்கள், இதுதான் அவுலியாக்கள். ஆலிம்கள் என்பவர்கள் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் சொல்லி தருவார்கள், படிப்பித்து தருவார்கள். அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேசர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் காண்பித்து தரக்கூடியவர்கள் தான் அவுலியாக்கள். நாம நினைக்கிறோம் நானும் அவுலியாவாகலாம், நீனும் அவுலியாவாகலாம், முடியாது. எப்படி அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் தேர்ந்தெடுத்தானோ அதே போன்று அவுலியாக்களை எப்பொழுது தேர்ந்தெடுத்து விட்டான். அவங்களுக்கு சில மறதியை கொடுத்து இந்த உலகத்தில் அனுப்பி அந்த மறதியை நீக்கி அவர்கள் இளைநேசராக பிற்காலத்தில் வாழச் செய்கிறான். நபிமாரல்ல, ரசூல்மார் அல்ல,
வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, 313 ரசூல்மார்களுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டது. இந்த 313 ரசூல்மார்களை தான் நபிமார்கள் பின்பற்றுவார்கள். ஆனால் ரசூல்மார்கள் நபிமாராக இருப்பார்கள். இரண்டு அந்தஸ்து உண்டு. அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க அவுலியாக்கள் எல்லாம் ஷேக்மார் அல்ல. எப்படி ரசூலோ அது மாதிரி ஷேக்மாரும் ஷேக்மார் எல்லாம் அவுலியாக்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அவுலியாக்கள் என்பவர்கள் யார், அவர்கள் செய்த பணி என்ன, அவர்கள் எப்படி நல்லவராக மாறினார்கள்? இன்றைய காலம் அதெல்லாம் சாத்தியப்படாது. அவுலியாக்கள் எல்லாம் கற்று அறிந்து ஆலிம்களாக இருக்க வேண்டுமா, அல்லது கற்காலர்கள் அவுலியாக்களாக ஷேகாக இருப்பார்களா என்றால், இல்மு லதுன்னி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இல்மு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். எந்த கல்வியிலும் எந்த மதரசாக்களை போய் ஓதியதும் கிடையாது, எந்த பட்டம் பெறாதவரும் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதரசாவில் ஓதினாங்க, இமாம் ஷாஃபி எந்த மதரசாவில் ஓதினாங்க, பெரும்பெரும் மகான்கள் அவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இரண்டின் தேவை, இந்த கல்வி என்பது நாங்கள் கிதாபு ரீதியாக படிக்கக்கூடிய கல்வி என்பது அல்லாஹ்வின் ரசூலை பற்றி நாங்கள் தெளிவாக படிக்கலாம், அல்லாஹ்வின் ரசூலை பற்றி காட்டித்தரக்கூடிய கல்விதான் இல்மு லதுன்னி. இதனால் தான் அவுலியாக்கள் எல்லாம் தாங்கள் ஒரு ஷேகமார் என்பவர்களை கரம் பிடித்து அவர்களிடம் கால் மடித்திருந்து அல்லாஹ்வின் ரசூலை பற்றி அவர்கள் தெரிந்து அறிந்து கொண்டார்கள். குர்ஆனிலே 6666 வசனங்களும் எழுபத்தி 7934 வாக்கியங்களும் 1,25,000 எழுத்துக்களும் இருக்கிறது. இதை நாங்கள் குர்ஆன் எடுத்து வீட்டில் ஓதி, அல்லது அதை வீட்டுக்கு மேலே வீட்டில் ஒரு அலுமாரியில் வைத்து நாங்கள் அதில் தூசிப்படாமல் பேணி பாதுகாத்தா நாங்கள்லாம் குர்ஆனை விளங்கியதாக ஆக முடியாது. அதற்குள் அல்லாஹ் என்ன சொல்லிருக்கின்றான், அந்த யானம் என்ன, அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் நாங்கள் படைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரப ரப்பஹு, யார் தன்னை யார் என்று விளங்குகின்றானோ தன் படைத்த நாயனை அவன் தெரிந்து கொள்ளுவான். தன்னை விளங்குவது என்பது கண் இருக்கின்றது பார்ப்பதற்கும், வாய் பேசுவதற்கும், கால் நடப்பதற்கும், இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் தெரிய வேண்டியதல்ல. மாறாக தான் யார், தன் நோக்கம் என்ன, ஏன் அல்லாஹ் என்னை படைத்தான் என்பதை விளங்க வேண்டும் என்றதுதான் சூஃபியாக்கள் அவுலியாக்கள் எமக்கு கற்றுத்தந்த பாடம். அதனால்தான் நல்லவருடைய சகவாசத்தில் நாங்க இருந்து அந்த இல்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். பூவோட சேர்ந்து நாறு மணக்கும் என்பது போல் நல்லோர்கள் நாங்கள் இருந்தால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கும் தந்து கபூரில் எம்மலையும் கரை சேர்ப்பான். ஈமானுடன் மரணிப்பதுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். இன்றைக்கு நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா சலாம் சொல்கின்றோம், உள்ளத்தில சலாமத் இல்லை, உள்ளத்தில தூய்மை இல்லை, எப்படி நமக்கு சலாமத்து உண்டாகும், ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமையை சீர்படுத்த வந்தவர்கள் தான் இந்த அவுலியாக்கள் என்பவர்கள். மன் தலப ஷேக் ஃபி தரீக்கத்தி, ஒரு ஷேக தேடுவது தரீக்கத்தி வாஜிபுன், ஷேக தேடுவது என்பது அலா முரிதீன், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முரிதீங்களுக்கும் கடமை. வரோ அகாபிரல்லுலமாய், பெருங்கொண்ட முஃப்தியாக இருந்தாலும் பெருங்கொண்ட உலமாவாக இருந்தாலும்
அவருக்கும் ஒரு ஷேகடத்தில் தேடி பையத்து செய்வது என்பது கடமை என்பதாக சூவியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். இதனால்தான் எஜமான் ஷாவுல் ஹமீத் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் எல்லா கலைகளையும் கற்றறிந்தார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டார்களே, எப்படி அவர்கள் இல்மு ஞானத்தை பெற்றார்கள் என்றால் அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. தனது அருமை தந்தை ஹசன் ஹுத்தூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என் அருமை மகனே, நான் மரணத்துக்கு வஃபாத்தானதுக்கு பின்னால் நீங்க என்னுடைய கபூர்ஸ்தானத்துக்கு வந்து என்னிடத்துல நீங்கள் இல்மு ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னாங்க. தந்தையுடைய கபூர்ஸ்தானத்துக்கு சென்று அல்லாவை பற்றிய அறிவை கற்றுக்கொண்டார்களாம் சையத் அப்துல் காதிர் நாகூரி பாதுஷா கத்தசல்லாஹு சுரல் அசீஸ். அதே போன்று தன்னை யாரென்று விளங்க வேண்டும், தன்னை நாங்கள் அல்லாவுடன் ரசூலுடன் அர்ப்பணிக்க வேண்டும், அந்த இன்ப நிலையை ஃபனாஃபில்லா ஃபனாஃபிர் ரசூல், அல்லாவுடனும் ரசூலுடனும் தன்னைத்தான் மாய்த்து கொள்ள வேண்டும், இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கின்ற நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவங்களுடைய கனவுல திருத்தோற்றம் வழங்கி சொல்றாங்க, என் அருமை பேரனே ஷாவுல் ஹமீத் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, குவாலியூர் என்ற நகரத்துக்கு செல்லுங்க, அங்க சென்று முஹம்மது ஓது குவாலி என்பவர் இருப்பார், அவரிடம் நீங்க பையத்து செய்து கொள்ளுங்க என்றாங்க. இவங்களும் குவாலியூர் என்ற நகரத்துக்கு சென்று முகமது கௌதி என்பக்கூடிய பெரிய மனிதர் இருக்கின்றாரா என்று கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்கிறார்கள் அப்படி ஒரு மனிதர் யாரும் கிடையாது, சாதாரண ஒரு விவசாயி இருக்கின்றார், தேவன்னா அவரை போய் நீங்க பாருங்கள் என்று சொன்னார்கள். இறுதியாக அந்த மனிதரை பார்க்கிறார்கள், அவரை ஓதையும் இல்லை, எந்த கிதாபு படிக்கவும் இல்லை, ஆலிம் பட்டம் பெறவும் இல்லை, இருக்கிறாங்க ஊத்தையாக இருக்கின்றது, ஆடை அழுக்காக இருக்கின்றது. போய் சலாம் சொல்லி கேட்கிறாங்க, நீங்க தானா முகமது ஹவுது குவாலியூர்? ஆமாம், முகமது ஹவுது தான், உங்களிடத்தை நான் இல்மியானம் படிக்க வேண்டும், நீங்க பெரியொரு உலமாவாகிவிட்டதே, என்னிடத்திலா படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்கள் பாட்டனார் எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் சொன்னார்கள் உங்களுக்கும் சொன்னார்கள் அல்லவா, அதனால் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய முரிதாக நான் என்னுடைய மாணவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்களுக்கு பையத்து செய்து கிலாபத்தும் கொடுத்தார்கள். ஏன் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் சென்றது, இவங்க ஒரு ஆலிம், ஆலிம் அல்லாதவன் சென்றார்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு பெருமேதே எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து தான் அல்லாஹ்வை அறியவில்லையே, தான் யார் என்பதை புரியவில்லையே, தொழுகிறோம் தொழுகை என்பது என்னவென்று தெரியாதே, அஸ்ஸலாத்து மீராஜில் மூமினீன் தொழுகை மூமின்களுக்கு மீராஜ், இந்த நிலை அடையவில்லையே என்று எண்ணி ஷைபானி ராயி ரலியல்லாஹு அன்ஹு, ராயி என்ன ஆடு மேய்க்கக்கூடியவர் ஆட்டியுடையன், அவருடன் சென்று கால் மடித்து அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டார்கள், கற்றுக்கொள்ளல தெரிந்து கொண்டாங்க. அவங்க ஆட்டு மேய்க்கக்கூடியவர் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு ஷேக் யூசுபின் நஹ்ஷபி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யார் தெரியுமா, ஒரு விவசாயி, அல்லது இன்னொரு வரலாற்றில் ஆடு மாடு ஒட்டக தோள்களை பதனிடும், தோல் பதனிடுற வேலை செய்கிறவங்க இவங்கள. ஒரு சரித்திரம், இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சகோதரர் அஹமது கஸ்ஸாலி, இவங்க ஒரு சாதாரண ஆள், ஆலிம் அல்ல, கற்றறிந்த மௌலவியாகவும் அல்ல,
இருக்கிறாங்க. ஒரு நாள் ரசாலி அலி அல்லாஹ் அவர்கள் தன் தாயாரிடம் சொல்கிறார்கள், என் அருமை தாயே, என் தாயே, என் சகோதரர் இருக்கிறாரே, இவர் தொழுவது கிடையாது, ஜும்மாவுக்கும் கூட வருவது கிடையாது, இன்றைக்கு நீங்க ஜும்மாவுக்காவது அனுப்புங்களேன். உடனே தாய் சொல்றாங்க, மகனே அகமது, நீங்க இன்றைக்கு ஜும்மாவுக்கு போங்களேன், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போறாங்க, அங்க ருக்குக்கு போக போது தொழுகையை விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிவிடுகிறார்கள். இப்போ ஹசாலி ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மாவெல்லாம் முடித்து விட்டு, அவங்க தான் தொழுவித்தது, முடித்து விட்டு வீட்டை வாடுறாங்க. வந்து தாயே, இவர் என்ன வேலையை பார்த்து விட்டார், நான் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் வந்து ருக்குல விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு, கேளுங்கோ என்ன காரணம் என்ன. அன்பு தாயார் கேட்டாங்க, என்ன மகனே நீ இப்படி செய்து விட்டாய். தாயே, என் அருமை தாயே, என் சகோதரர் முஹம்மது அஸ்ஸாரி ரலியல்லாஹு அன்ஹு, இவர் என்ன பண்றான் தெரியுமா, தொழுகையில ருகு போகும் பொழுது இரண்டு பெண்கள் அவர் ஜும்மாவுக்கு செல்வதற்கு முன்னால் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டார்கள். அந்த சிந்தனை வந்து, ஜும்மா நான் எப்படி தொழுகிறேன், சுபஹானல்லாஹ், ஆச்சரியப்பட்டார்கள். வந்து கேட்கிறாங்க, இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு, என் அன்பு சகோதரரே, இந்த கலையை நீ எப்படி, இந்த கலையை கற்றுக்கொண்டாய், யாரிடம் இதை தெரிந்து கொண்டாய் என்று கேட்கிறாங்க. கேட்ட பொழுது வேறு யாரும் இல்லை, தோல் பதனிடம் யூசுப் நக்ஷபி அவரிடம்தான் நானும் போப்புறேன் என்று வெள்ளையாக சொல்லுவோமே, வெள்ளையும் சொல்லையுமாண்டு வெள்ளையாக ஆடை அணிந்து தலப்பா கட்டி கொண்டு செல்றாங்க. போகும்பொழுது அப்படியே மெதுவாக அவங்களுடைய இசார் சாரண உயர்த்துறாங்க, ஏன் அழுக்குப்பட்டுரும், பாறாங்க, என் பேரு முகமது ஹசாலி, தெரியும் தெரியும், என்ன வந்தீங்க, அல்லாஹ் பற்றி தெரியணும், நான் ஒரு தோல் பதனிடுறவன், எனக்கிட்டே அல்லாஹ் படிக்கிறேன் கேட்கிறாங்க, படிச்சு தரணும், முதல்ல நீ ஷர்ரும் ஹைரும் நலவும் கடிதியும் அல்லாவின் புறமிருந்து பரீரத ஈமான் கொண்டிருக்கிறையா, ஆமா இல்லைண்டாங்க. அப்படின்னால் ஏன் நீ ஆடை உயர்த்துகிறாய், அழுக்குப்படுவதும் பராமரிப்பதும் அல்லாவுடைய ஏற்பாடு தான் என்றார்கள். ஆச்சரியப்பட்டார்கள், நம் வந்திக்க சாதாரண ஆள்கிட்ட கிடையாது என்று கால் மடித்திருந்து அவரிடம் பையத்து பெற்று பெரியொரு மகானாக வந்து இஹியா உலுமி தீனை எழுகிறார்கள், பெருங்குண்ட மகானாக மாறுகிறார்கள். இவங்களை முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு காலம்தான், கஸ்ஸாலி இமாம் குத்புப் நாயகத்துக்கு 20 வருடங்கள் வயதில் மூத்தவர்கள். குத்புப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹும் கஸ்ஸாலி இமாம் அவர்களும் ஒருத்தருக்கு ஒருவர் சந்தித்து கொண்டு கேட்கிறாங்க, குத்புப் நாயகம் வயசுல மூத்தவங்க இல்லையா, இமாம் கஸ்ஸாலி நாயகமே, நான் யானை எல்லா கலையும் கற்றிருக்கிறேன், எல்லாம் மாரிஃபத்துல்லாஹ் அல்லாவை பற்றிய கலையெல்லாம் கற்றிருக்கிறேன், சரியா பிள்ளையா என்பதை பாருங்களேன். என்ன முஹையத்தீனே அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அசீஸ் செத்த பிணத்தியா என்ன இடத்துல கொண்டு வர்றீங்க என்று கேட்கிறாங்க. யாரு, ஹசாலிமாம் சுபஹான் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியாக வரலாறு தொடர்ந்து கொண்டே செல்கிறது. அதே போன்று இமாம் பஹ்ருதீன் ராசி ரலியல்லாஹு அன்ஹு தப்சீர் ராசி, தப்சீர் கபீர் என்று எழுதிய பெரும் பெரும் கிதாபுகளெல்லாம் எழுதிய மகான், அந்த மகான் அவங்க பார்க்குறாங்க, தானும் அல்லாவை பற்றி அறிய வேண்டும், சேகரத்தில் கால் மடிக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிவிட்டு போறாங்க. ஒரு இமாமிடத்தில் போய் எனக்கும் அல்லாவை பற்றிய கல்வியலை கற்றுத்தாருங்களேன் என்று சொன்ன பொழுது அந்த மகான் கேட்கிறார், யாரு பஹ்ருதீன் ராசியா வந்திருக்கிறீர்கள், என்னால் முடியாது, பெரும் மேதையாக இருக்கிறீர்களே, உங்களுக்கான கல்வியை கற்றுத்தாரது முடியாது, என்ன ஒரு குழப்பமா இருக்குது, பேரை சொன்னாலும் எல்லாரும் துரத்துறாங்க, இனி போற இடத்துல என் பேரை நான் சொல்ல மாட்டேன். இப்ப போறாங்க, இன்னொரு சேகரத்துல போறாங்க, போய் சலாம் சொல்றாங்க, இருக்கிறான் உட்கார்றாங்க, அவங்க கேட்குறாங்க,
யாரு? ஃபக்ருதீன் ராசியா? சுபஹானல்லாஹ், எப்படி மதித்தார்கள்? ஆ, நீங்க தான் என்று ஷேக், எனக்கு நீங்க பையத்து தரணும், எடுத்துடனே பையத்து தரணும், இல்முயானம் கற்றுத்தரணும். அப்ப அவங்க கேட்கிறாங்க, நீங்க என்னிடத்தில் கால் மடித்து அமர வேண்டும் என்றால் நீங்க கற்ற எல்லா கலைகளையும் மறக்க வேண்டும். இதோ இருக்கின்ற பாத்திரத்தில் உங்களுடைய இல்முகளை கழுவி விட்டு வாருங்கள், எதுவுமே இல்லை என்ற நிலையில் வாருங்கள் என்று சொன்ன பொழுது, என்னது, நான் பல வருடங்களாக கற்ற கல்வியெல்லாம் மறந்து விட்டா வருவது, என்னால் முடியாதுப்பா. அப்ப போங்கோ. கடைசி என்ன நடந்தது, சீதா மந்தி சொல்றான், சக்கராத்துடைய காலத்துல பஹருதீன் ராசிக்கு அல்லா ரெண்டு இவங்க சொல்றாங்க ஆதாரம் காட்டுறாங்க, முடியல, 999 ஆதாரம் காட்டிய முடியல. இறுதியாக என்ன நடக்குது, ஷேக் நிஜாமுதீன் வரையுள்ள அவங்க ஹாதிராக சமூகம் அழைத்து, என்று சொல்கிறாங்க. யாரு? ஷேக் ஹாலிராஹி. ஏன் இந்த மகான்கள் எல்லாம் நல்லருடைய சகவாசத்தில் இருந்தார்கள், அவுலியாக்களை தோழமை கொண்டார்கள், அசுகுபது முஹஸ்ஸிரா, தோழமை இருக்கின்றதே நல்ல குணத்தை கொண்டு தரும், நல்ல குணத்தை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. வதுகலினி ஃபி இபாதிக சாலையின், இறைவா சுலைமான் ஸலாம் கேட்கிறாங்க, உன்னுடைய நல்லடியார கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு. அல் ஹக்ரி பிஸ் சாலையின், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நல்லடியார்களுடன் சாலையீங்கள், அவளுடைய கூட்டத்தில் என்னை நீ சேர்த்து விடு நாயனே. துவா கேட்கிறாங்க. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்றான், உண்மைக்குண்மையாக ஈமான் கொண்டு விசுவாசிக்க கூடியவர்களே, ஆமினுல்லாஹ வ ரசூலே, என்ன சொல்றான், நீங்க ஈமான் கொள்ளுங்க. இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் கதிரில் உட்கார்ந்து இருக்கிறார், அவரை பார்த்து நீங்க கதிரில் உட்காருங்கோ என்று சொல்றோம், நல்லா உட்காருங்கோ அங்கிறோம். இது என்னது, உட்கார்ந்து இருக்கிற நம்மளை பார்த்து நல்லா உட்காருங்கிறோம், ஈமாம் கொண்டு நம்மளை பார்த்து ஈமாம் கொள்ளுங்கிறான். சொல்லுகிறான், ஷேகிரத்தில் நீங்க தரிசனம் அடையுங்க, ஒரு ஷேகை உங்களுக்கு ஷேகை கரம் பிடித்து நீங்க ஈமான் கொள்ளுங்கள் என்கிறான். ஈமான் முத்தொண்டு இறங்குது பாரு, காணும் இன்சானுக்குள்ளே கண்ட அதை கண்டவர் மூமினாகுவார், அதை காணாதவர் மூமினாக ஆக மாட்டார் என்று ஒரு சூஃபி ஞானி சொல்கின்றார். பயந்து கொள்ளுங்கன்னா வீட்டுக்கு போய் கதவை பூட்டி விட்டு நாங்க போர்த்தி கொண்டு தூங்குவதல்ல, அல்லாஹ் சதா நேரம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் இருக்கிற நீங்க ஒரு சேகரத்துல போங்கோ, போய் கால் மாடினுங்கோ. இன்னைக்கு வரலாறுல லைலா மஜ்னுன் கதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அற்புதமான ஒரு வரலாறு, அதன்றைக்கு காதல் காவியமாக மாற்றப்பட்டு விட்டது. மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர் மஜ்னுன் பித்து பிடித்தவர், செய்யதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பித்து பிடித்தவர்கள், அவர் ஷேக் முரிதத்தான் சொன்னார், லைலா என்றால் இரவு, லைலா என்ற பெண் ஒன்று இல்லை அப்படி. ஆனால் இன்றைக்கு அந்த வரலாறுகள் காதல் காவியமாக மாற்றப்பட்டு லைலா லைலா என்ற பெண்ணுக்கு சித்தரிக்கப்படுகிறது. அந்த மனிதர் கைஸ் என்று சொல்லக்கூடியவர், அவர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தாபியின், தபா தாபியின், தாபியின் என்றால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியாக சந்தித்தவர்கள், அவருடைய முரிதி மாணவர். வரலாறுகள் மாற்றப்பட்டு விட்டது.
ஏனென்றால் கண்ணிய மிக்கவர்களே, நாங்கள் நல்லறியாரிகளுடன் சகவாசத்தில் கொள்ள வேண்டும். எல்லோரும் நாங்கள் நினைக்கணும், சுன்ன ஜமாத்தில் நாங்கள் இருக்கிறோம், எத்தனை பேர் வழிகாட்டில் இருக்கிறாங்க, முஸ்லீம் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான். எம்ம முஸ்லீமாக இஸ்லாமியர்களாக அகல சுன்ன ஜமாத்தில் அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் வைத்திருக்கிறான். நாங்கள் அதை யோசிக்கணும். அதிலும் நல்ல அவுளியாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய உண்மையான தரிக்காவின் ஷேகாக இருக்கக்கூடியவர்கள், சத்தாரியா தரிக்கா, காதிரியா ஜிஸ்தியாவுடைய ஷேகாக இருக்கக்கூடிய எஜமான் ஷாருவாமித் பாதுஷா நாயகத்துடைய அவருடைய காதிமாக நாங்கள் இருக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. கால் இல்லாத மனிதனை பார்த்து நாங்கள் அல்லாஹ் எமக்கு காலையாது வைத்திருக்கின்றான் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர, காரில் கார் ஓடுவதற்கு நாங்கள் சிந்திக்க கூடாது. அல்லாஹ் அந்த ஈமானை விட்டு இவங்களை பாதுகாக்க வேண்டும். கெட்டருடன் சேரக்கூடாது. வலா தற்கொணி இழல்லதீன வலமு பத்தம் மசக்கு முன்னார், கெட்டவருடன் சவாசம் கொண்டா உங்களுடைய ஈமான் போயிடும், நல்லவருடைய சவாசத்தில் இருந்து கொள்ளுங்க. கண்ணியமிக்கவர்களே, இந்த அவுளியாக்கள் வந்ததும் இந்த அவுளியாக்கள் போதித்ததும் ஒற்றுமையைத்தான் சொல்வார்கள். ஒரு கவிதை, அல்பானம் அபி வஸ்துனம் சகவஸ்த காரிய சாதகம், ஏய் மனிதனே, ஒற்றுமையினும் கயிறை பற்றி புடி, வேற்றுமெனும் வேற்றுமெனும் வேற்றுமையை வேரோடு நீ அழித்து ஒழித்து விடு. ஒற்றுமையை பற்றி பிடிக்க வேண்டும். நாங்கள் ஊருடைய உலமாக்களாக இருந்தாலும் சுன்ன ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எமது ஊரில் எல்லா ஊழியாக்களையும் கண்ணியப்படுத்தப்படுகின்றது. இந்த இல்லம் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய அங்கத்தவராக இருந்தாலும், இங்கே இந்த இடத்துல தரிசிக்க வரக்கூடிய அத்தனை பேரும் அருள் பெற்றவர்கள். எல்லோருக்கும் அந்த நசிபு பாக்கியம் கிடைக்காது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னார்கள், பாங்கு சொன்ன சத்தம் கேட்டு உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போகிறோமோ, அதே போன்றுதான் இந்த அவுலியாக்கள் இடத்தில் நாங்கள் வருகின்றோம். எல்லோருக்கும் பாக்கியம் கிடைக்காது, எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. இங்க இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகளாக இருந்தாலும், அது எஜமான் நாயகத்துடைய ஷாலு ஹமீத் நாயத்துடைய ஹாதிம்கள். ஏனென்றா அவங்க இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். யாரு? எஜமான் பாதுஷா ஷாலு ஹமீத் கத்தசல்லா சுருல் அசீஸ். அது எமக்கு புரியாது, நாங்கள் மனதுக்கு வந்ததா பேசிவிட்டு செல்லலாம். ஆனால் உண்மையான யதார்த்தம், இந்த அவுளியா இவர்களை விரும்புகிறார்கள். அதனால் இவர்களை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளியில் ஹாதிம்களாக இவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மை. இறுதியாக சில விடயம் இடத்துல கேட்டாங்க, என்னது அவுளியா அவுளியா என்று சொல்றீங்க, ஷாலு அமது நாயகம் பெரிய சரியத்தில் இருந்தாங்க என்று சொல்றீங்க. மன் ரஹீபான் சுன்னத்தி பழைய செமின்னி, என்னுடைய சுன்னத்தை யார் ஒருத்தன் வெறுக்கிறாரோ என்னை சேர்ந்தவர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கல்யாணம் முடிக்கலையே, திருமணம் முடிக்கலையே. உண்மைதான், நான் ரெண்டு அவற்றை ரெண்டு கேள்வியை வைத்தேன். கேட்டவர் சாதாரண இந்த பிரச்சனை இல்லை, நம்மளை கொள்கையை சேர்ந்தவர் தான் கேட்கிறார். அவர்கிட்ட கேட்டோம், முதலாவது எல்லோருக்கும் அல்லாஹ்வுத்தாலா கலாக்காதல்ல திருமணம் இருப்பது என்று எழுதவில்லையே, அதே போன்ற எஜமான இது எழுதவில்லை என்று வைத்துக் கொள்வோமே. அப்போ அவர்கள் நினைத்தால் கலா கதிர மாற்றலும் தானே, அது அவருக்கு தேவையில்லையே. நீ திருமணம் முடிப்பது இச்சைக்கும் ஆசைக்கும், அவுளியாக்கள் முடிப்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடைய வேண்டும். பெண் என்பவர் சாதாரண கிடையாது. உண்மையாக அல்லாஹ்வின் ரசூலையும் அடைவதற்கு ஒரு வழிதான் அவள். ஆனால் நீ மாற்றி எடுத்து விட்டாய், உன்னுடைய போங்கும் அவுளியாக்களை போங்கும் வித்தியாசம். இன்னொரு விடயம், திருமணம் முடிப்பது யாருக்கு வாஜிபு? ஒரு மனிதனுக்கு இச்சை ஆசை அதிகமாக இருந்தால் அவனுக்கு வாஜிபு. யாருக்கு சுன்னத்து? அவனுக்கு வசதியும் இருக்கிறது ஆசையும் இருக்கு, திருமணம் முடிப்பது சுன்னத்து. யாருக்கு மக்ருஹ்? ஆசை இருக்குது
ஆசை இருக்குது ஆனா வசதி இல்ல, முடிப்பாதிப்பது மக்ரூ. ஒருதற்கு திருமணம் முடிப்பதற்கு வசதியும் இல்லை ஆசையும் இல்லை, ஹராம். ஷாலாமி பாஷா அதுக்கு என்ன ஆசை? மண்ணாசையா, பொன்னாசையா, பொருளாசையா, என்ன ஆசை? ஒரு பேராசையும் கிடையாது மன்னர். ராபியத்துல் பஷரியா ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இமாம் ஹசன் பஸ்ர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களை நான் திருமணம் முடிக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, இப்பதான் நான் ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்தீங்க? என் ரப்பு அல்லாஹ், அவன்கிட்ட நான் அர்ப்பணித்து விட்டேன், அவனிடத்துல வாக்கு கொடுத்து விட்டேன், உன்னை தவிர என் இதயத்துல வேறு எதுக்கும் இடம் கிடையாது. இதயம் என்றா இந்த சதை தூண்டு நினைச்சு கொள்ளாதங்க. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தை இதயத்துல வைக்கணும் என்றா இந்த உடம்பு அழிந்து போய்விடும். அழியக்கூடிய உடம்பு தான் இந்த உடல், உடல் நிற்கிற ஒரு பகுதி தான் இந்த இதயம், இந்த சதை துண்டு. இது மண்ணோடு மண்ணாகி போய்விடும். இதுல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை வைப்பது கிடையாது. கல்புல் ஹகீகி என்று ஒன்று இருக்கிறது, அதை வழங்க வேண்டும். அதை இங்கே சொல்லுவதற்கு எனக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்க வேண்டும், அவங்களை வைக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். அதுல ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு வைத்தாங்க, அல்லாஹ்வை அடைந்து கொண்டார்கள். இரண்டு பேரும் திருமணம் முடிக்கலே, அவங்க இறைநேசரா இல்லையா? இறைநேசரா இல்லையா? நபிமாரில் ஆண்கள் கிடையாது, ஆண்கள் தான் இருக்கிறாங்க, பெண்கள் நபிமாராக முடியாது. ஆண் பெண் வலிமாறில் ஆணும் இருக்கிறது, பெண்களும் இருக்கிறார்கள், சுபஹான் அல்லாஹ். இதனால் வலிமார்கள் என்பது சாதாரண ஆள் கிடையாது. இந்த இடம் என்பது ஒரு உன்னதமான ஒரு இடம், அருள் பெற்ற ஒரு இடம், அது எல்லோருக்கும் முடியாது. பாருங்க, அங்கே அனாச்சாரம் நடக்கிறது, கலாச்சாரம் நடக்கிறது. ஏன் மக்கா, மக்காவில் போகிறீங்க, ஆண்கள் பெண்கள் போகலையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சதக்குத்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க எங்க மக் பாதுஷா நாயகத்தின் இடத்துக்கு, என்னது ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலக்குறாங்க இருக்கிறாங்க பக்கத்துல? தம்பி கொஞ்சம் பொறுங்கோ, என்ன நீங்க? சுபஹானல்லாஹ், ஆச்சரியம். யாரும் தெரியுமா? ஷால் ஹமீத் பாதுஷா நாயகம் சொல்றாங்க, நான் இத்தனை வருடமாக இருக்கிறேன், ஆண் பெண் கலப்பது எனக்கு தெரியல, உனக்கு தெரியுதா? படிக்கிறாங்க, மௌலவி ஷரீப் படிக்கிறாங்க, சதக்குத்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கெல்லாம் யாரும் தெரியுமா? இந்த கேள்வி கேட்கிறாங்க, யாரும் தெரியுமா? அரிசி இல்லாம ரொட்டி சுடுறாக்கள், அரிசி இல்லாம ரொட்டி சுடுறாக்கள் தான் இவங்க. இந்த கேள்வியை கேட்கிற அது என்ன, கொடியேற்ற கூடுமா? அது ஹராம். அவுளியாக்களை நேசிக்கலாமா, கொண்டாடலாமா? இப்ப கேட்கிற ஷிர்க்கு, அது என்ன ஷிர்க்கு? ஒரு விஷயம், முன்னுக்கு இமாம வைத்து தொழுகிறோம், அது ஷிர்க்கு. நீ அல்லாஹ்வை தொழுது, உனக்கு அதுக்கு இமாம் தேவையில்ல, ஆனா இமாம் தேவை. நாயம் சல்லாசம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேவை, ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றி தொழுவதனால் இமாம் அல்லாஹ் இல்ல, ஆனா இமாம் ஒன்று தேவை. டாக்டர் போய் கேட்கிறான், எனக்கு நோயா இருக்குது, பௌத்துக குத்து, உடம்புல நோய், தலைக்கு குத்து, ஹார்ட் பிரச்சனை, சுகர் பிரசரி, எப்ப வந்த? எப்போ ஜியாரம் வேண்டாம், கொடியேற்றம் வேண்டாம், அவுளியாக்கள் வேண்டாம், எல்லாம் பிடிச்சிட்டு நோய் முசிபத்து பிடிச்சிட்டு. கண்ணிய மிக்கவர்களே, அங்குமே கேட்கறதுக்கு ஷிர்க் இல்ல, அங்குமே எவனோ ஒரு மனிதன் செய்தது ஒரு டெப்லெட்ட போடுறாங்க, அவுளியா கிட்ட வந்தா ஷிர்கா? அங்கேயும் அதைத்தான் கேட்கிறான், இங்கேயும் அதை கேட்கிறான். அவுளியாவே, இந்த அவுளியா பற்றுவதற்கு இஸ்ரா அலிஸ்லாம் தேவை, மலக்கா தேவை அவனுக்கு, அல்லாவுக்கு தன்னை விளங்கப்படுத்துவதற்கு தன்னை என்றால் அல்லாவை யார் லேசாக அடைய முடியாது. இந்த அவுளியாக்கள், இந்த நாதாக்கள் மூலமாக நாங்கள் அருளை பெற வேண்டும். இங்கே எந்த அனாச்சாரம் இடம்பெறவில்லை, வந்து பார்க்கலாம். எந்த கலாச்சாரம் இடம்பெறவில்லை, நாங்கள் அவுளியாக்களை கண்ணியப்படுத்துகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பெறக்கூடிய மௌலவி ஷரீஃப் ஓதக்கூடிய ஆலிம்களும் வந்திருக்கக்கூடிய எல்லாவர்களும் நட்பாக்கியசாலிகள். அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய இதுக்காக வேண்டிய அர்ப்பணம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் உண்மைக்கு உண்மையை அர்ப்பணம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். எமக்கு நோக்கம் அருள் கிடைக்க வேண்டும் என தவிர பொருள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக நாங்கள் இந்த அவுளியாக்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் மீது மௌலவி ஷரீஃப் ஆடி கொடியேற்றப்படுவதனால்
அவங்களுடைய அருளைமை கிடைக்கும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இங்கே பாடுபட உலக உண்மைக்குண்மையாக பாடுபடக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், அடுத்தவோ அங்கத்தவர்கள், விரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா ஷாலு ஹமீத் பாதுஷா நாயகத்துடைய பரக்கத்தையும் அருளையும் தந்தரு புரிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை திருவானாக. வாஹிர தவ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli alayhi